Hello friends, welcome back. In the video, we ஒரு road trip போகும்போது நம்ம என்னென்ன கொண்டு போகணும் குக் பண்றதுக்கு அத பத்தி தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். நாங்க இப்ப ஒரு 1 week வந்து road trip வந்து plan பண்ணியிருக்கோம். Monday morning கிளம்பிட்டு return வந்து Sunday night இல்லனா Monday morning இங்க reach ஆவோம். நாங்க Monday morning கிளம்பற அன்னைக்கு night stay பண்ற ஹோட்டல்ல மட்டும் தான் வந்து எங்களுக்கு morning free breakfast இருக்கு. மத்த எல்லா நாளுமே வந்து நாங்க தான் வந்து food ready பண்ணிக்கணும். ஒன்னு நாங்க செஞ்சுக்கிறோம் இல்லனா வந்து ஹோட்டல்ல சாப்பிடணும். நான் வந்து எல்லாம் ஒரு 1 வீக்குக்கு ஃபுல்லாவே நம்மளால ஹோட்டல்ல சாப்பிட முடியாது. அப்புறம் ஹோட்டல்ல தேடி நம்ம சுத்திட்டே இருந்தோம்னா நம்மளால சைட் சீயிங் பார்க்கவும் முடியாது. சோ நான் வந்து பாதி குக் பண்ணிக்கலாம், பாதி வந்து அங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணிருக்கேன். இப்போ நான் என்னென்ன எடுத்துட்டு போறேன் அப்படின்றத இந்த பிளாக்ல ஷேர் பண்றேன். சோ நீங்க இன்கேஸ் ரோட் ட்ரிப் போறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வாங்க நான் என்னென்ன பண்ணலான்றத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன்னா இன்ஸ்டன்ட் பாட் எடுத்திருக்கேன். நான் இன்ஸ்டன்ட் பாட் உங்ககிட்ட இல்லைன்னா ரைஸ் குக்கர் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் போற ஹோட்டல்ல வந்து கேஸ் இல்லை. ஸோ நம்மளுக்கு இது மாதிரி இன்ஸ்டன்ட் குக்கர் இல்லைன்னா ரைஸ் பாட் ஏதாவது அது மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நான் 1 பாட் ரெசிபி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் 5 நாளைக்குமே குக் பண்றதுக்கு. மார்னிங்கும் ஒரு 1 பாட் ரெசிபி செஞ்சுட்டோம்னா லஞ்சுக்கும் அதையே வச்சுக்கலாம், டின்னர் மட்டும் ஹோட்டல்ல பாத்துக்கலாம் எல்லாருனாலும். இதுதான் என்னோட பிளானு. அதனால மெயினா இன்ஸ்டன்ட் பாட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஈஸியா செய்யக்கூடிய ஐட்டம்ஸ்க்கு என்னென்ன தேவை, நான் எல்லா 5 நாளுமே வந்து சிம்பிளா செய்யற 1 பாட் ரெசிபி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து டைம் இதுல வேஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ 5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். எதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன்னா சீக்கிரம் வந்து ரெடி ஆயிடும் இல்லையா, அதனால எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இது 2 நாளைக்கு வந்து கொண்டக்கடலை வச்சு ஏதாவது ரெசிபி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டக்கடலை எடுத்துருக்கேன். பட்டாணி 1 நாளைக்கு எடுத்திருக்கேன். உளுந்து எடுத்திருக்கேன், உளுந்து சாதம் செஞ்சிடலான்ட்டு. அதுக்கப்புறம் துவரம் பருப்பு, என்கிட்ட இருந்த நூடுல்ஸ் பாக்கி நூடுல்ஸ் இருக்கு அதை எடுத்திருக்கேன், மேகி பேக்கெட்டு, கொஞ்சோண்டு பூண்டு. எந்த ரெசிபி செஞ்சாலும் பூண்டு தேவை, பூண்டு எடுத்திருக்கேன். கடலை எடுத்திருக்கேன். இன்கேஸ் அரிசியும் தீந்து போயிடுச்சுன்னா நம்ம வந்து மில்லட்ஸே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பேக்கடு பேக் பண்ண மில்லட்ஸ் வாங்கிட்டேன். நான் அரிசியை வந்து லூஸில் பேக் பண்ணிக்கிறதுக்கு இந்த மில்லட்ஸ் பேக்கெட்டோட இருக்கு. இன்கேஸ் நான் யூஸ் பண்ணலைன்னா ரிட்டர்ன் கொண்டு வந்துக்கலாம் இல்லையா, அதனால 2 மில்லட்ஸ் பேக்கெட் வாங்கியிருக்கேன். நான் வந்து ரைஸ் மட்டும்தான் செய்ய போகிறேன், அதனால வந்து எல்லா நாளுமே ஊர்கா இல்லைனா சிப்ஸு அது மாதிரி ஏதாவது வச்சு தான் மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஊர்கா பாட்டில், இது வந்து பெருங்காயம், சால்ட்டு, இது வந்து போற வழியில சாப்பிடுறதுக்கு சும்மா கொஞ்சோண்டு பொறி, இது ரெண்டுமே பொறி நான் வீட்டில் செஞ்சிருக்கேன். நம்ம அடு பொறி வாங்கிட்டு எல்லா காரப்பொடி எல்லாமே போட்டு செஞ்சிட வேண்டியதான், சிம்பிளா செய்யறது. அதுக்கப்புறம் பச்சை பயிறு, அதுல கொஞ்சோண்டு புளி போட்டுட்டேன். ஏன்னா புளிக்கு தனியா வந்து வச்சுட்டுலாம் இருக்க வேணாம், இந்த பாக்ஸே போதும்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பாசிப்பருப்பு, அப்புறம் தாளிக்கிற டப்பா எடுத்திருக்கேன். தாளிக்கிற டப்பா நான் கார்ல தானே போறோம், அதனால வந்து இதெல்லாம் நம்ம அடுக்கிக்கலாம். தாளிக்கிற டப்பால நான் என்ன வச்சிருக்கேன்னா கரம் மசாலா ஐட்டம்ஸ், அப்புறம் எல்லா பொடி, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனியா தூள், குழம்பு மிளகாத்தூள், இது வச்சிருக்கேன். இந்த தாளிக்கிற டப்பால என்ன வச்சிருக்கேன்னா மத்த எல்லா ஐட்டம்ஸும், இது வந்து மிளகா, அது கீழே எல்லா கரம் மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு, சாரி அந்த தாளிக்கிற டப்பா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் பத்திரமா அப்படியே ஆடாம ட்ரங்க்ல வச்சுட்டோம்னா கார்ல கொண்டு போயிட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்துடலாம். இந்த எல்லா ஐட்டம்ஸ்லயும் நான் ரிட்டர்ன் கொண்டு வர வேண்டியதுன்னா இந்த 2 டப்பாவும் இந்த பாக்ஸ் மட்டும்தான், இது டப்பர் வேறுன்றதுனால, சாரி இது சிக்னா வேறுன்னு நினைக்கிறேன், இந்த பாக்ஸ் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு வர மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ண டப்பாவே எடுத்துட்டு வந்தோம்னா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி திருப்பி கொண்டு வந்துட்டு இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி எதாவது ஈஸியாக டிஸ்போஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி தான் நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் எடுத்து வச்சதுக்கு போக
ஒரு சின்ன கட்டிங் போர்டு, பழைய கட்டிங் போர்டு, அதுக்கப்புறம் ஒரு கத்தி, அந்த தோல் சீவுறது, ரெண்டே ரெண்டு பிளேட். இந்த பிளேட் ரிட்டர்ன் கொண்டு வரணும். என்கிட்ட டிஸ்போசபிள் பிளேட் இல்லை, இதுக்காக ஒரு பெரிய பேக்கெட் வாங்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பேக்ல பேக் பண்ணிட்டோம். இப்போ வந்து மற்ற ஐட்டம்ஸ் நான் என்ன நான் எடுத்திருக்கேன்றதை காமிக்கிறேன். கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துட்டு போயிடாதீங்க. அப்புறம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்றதுக்கு எதுவுமே இருக்காது. வந்த டயர்ட்ல நம்மளால எதுவுமே வாங்க முடியாது. ஸோ நான் கொஞ்சோண்டுதான் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து பட்டாணி, கொண்டக்கடலாம் எடுத்திருக்கிறதுனால அதுவே எனக்கு தாராளமா போதும். இது சும்மா எக்ஸஸா கொஞ்சோண்டு மட்டும் எடுத்திருக்கேன். இது இல்லாம எங்க வீட்டில் இருந்த ரெண்டு ஜாம், வீட்டில் இருந்த ஃப்ரூட்ஸ், இது வந்து புளிக்காய்ச்சல் வந்து நான் ரெண்டு நாள் முன்னாடியே செஞ்சு வச்சிட்டேன். புளிக்காய்ச்சல் எப்பயுமே ஒரு வாரத்துக்கு வந்து கெட்டு போகாது. ஸோ நான் மண்டே மார்னிங் கிளம்புறேன். நான் என்னைக்கு செஞ்சேன்னா தேர்ஸ்டே நைட்டு செஞ்சு இமீடியட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து மண்டே டியூஸ்டேக்கு இந்த மத்தியானத்துக்கு புளியோதரையே போதும். இது வந்து ரெண்டு பேருக்கு ரெண்டு நாளைக்கு தாராளமாக போதும். எக்ஸஸே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, அதனால இது எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து தக்காளி தொக்கு. இது நான் கொஞ்சம் எக்ஸஸாகவே செஞ்சிட்டேன். இன்கேஸ் பத்தாமல் போகாமல் கொஞ்சம் எக்ஸஸாகவே செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது தானே. அதே மாதிரி இது வந்து கொஞ்சோண்டு ஃப்ரிட்ஜில் எடுத்தும் வச்சுருக்கேன். இது பத்து நாள் ஆனாலும் கெடாது. ஸோ நான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். வந்தோன்னா வந்து எதுவுமே செய்ய முடியாது டயர்டில். ஸோ இதை வச்சு இட்லி தோசை ஏதாவது ஊற்றிக்கலாம் இல்லையா, அதனால. இது ரெண்டோட ரெசிபியும் நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது தயிர். எதுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன்னா, இது எக்ஸ்பைரி ஆகிடும் நான் வரதுக்குள்ளே. ஸோ எடுத்திருக்கேன். இன்கேஸ் யூஸ் ஆனால் ஓகே, இல்லைன்னா டிஸ்போஸ் பண்ணிட வேண்டியது தான். மோஸ்ட்லி யூஸ் பண்ணிவிடுவோம், தயிர் தானே, சாதம் மட்டும் வச்சுட்டு இல்லைன்னா வெறும்னா கூட சாப்பிட்றலாம்ல. இப்போது இது எல்லாத்தையும் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். நாளைக்கு காலையில் நாங்கள் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு பேகை மட்டும் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அப்படியே வந்து எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நான் இப்போ எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, மண்டே கிளம்புறதுக்கு சாட்டர்டே அன்றைக்கே மாவு ஆட்டி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். ஸோ சண்டே நைட்டு வந்து ஒரு பத்து இட்லி ஊற்றி எடுத்துப்பேன் நான். மண்டே அன்னைக்கு மார்னிங் 5:00 நாங்கள் கிளம்புறோம். 5 to 6 அந்த தான் பிளான் பண்ணியிருக்கோம். எங்கேயாவது நடுவில் ஸ்டாப் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சாப்பிட்றது, மத்தியானம் வந்து புளியோதரை, நைட்டு வந்து சப்பாத்தி, இதுதான் வந்து மண்டேவோடது. டியூஸ்டே அன்னைக்கு என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கேயே இருக்கு, காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்ல, அதை சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் வந்து மத்தியானத்துக்கு புளியோதரை, நைட்டுக்கு வந்து இந்த தக்காளி தொக்கு மீதி இருக்கும், அதுக்கு வந்து சப்பாத்தி மிச்சம் இருந்தா ஓகே, இல்லைன்னா பிரெட் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்னையோடு வந்து புளியோதரையும் சரி தக்காளி தொக்கையும் சரி காலி பண்ணிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டே பண்ற ஹோட்டல்ஸ்லாம் வந்து ஃப்ரிட்ஜு கிடையாது. ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டும்தான் வந்து புளியோதரையும் தக்காளி தொக்கும் நல்லா இருக்கும், இல்லைன்னா கெட்டு போயிடும். ஸோ நாங்கள் ரெண்டு நாளைக்கு தான் வந்து இப்போ செஞ்சு கொண்டு போறோம். தேர்ட் டேலேருந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, மார்னிங் வந்து பிரெட் வாங்கிப்போம். ஏன்னா டியூஸ்டே எங்கே ஸ்டே பண்ணுறோமோ அங்கேயே வந்து பிரெட்டை வாங்கிடுறது. வாங்கிட்டோன்னா வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே மூணு நாளைக்கு மார்னிங் வந்து பிரெட்டு, மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் நான் ஒன் பாட் ரெசிபி ஏதாவது சிம்பிளாக செய்ய போகிறேன், அதை வந்து மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறது. எதுக்கு இப்படி நாங்கள் பிளான் பண்ணோன்னா, நம்ம அலைஞ்சு அந்த இடத்தெல்லாம் நல்லா பார்க்குற டயத்தில் நம்ம ஹோட்டலை தேடிட்டு இருந்தோம்னா அதிலே பாதி நேரம் வேஸ்ட் ஆகிடுதுங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் வெயிட் பண்ணி அங்கே ஃபுட் ஆர்டர் பண்ணி, நாங்கள் ப்ரீவியஸ் ட்ரிப் போகும்போதுலாம் கிட்டத்தட்ட 2 hours கிட்ட நாங்கள் ரெஸ்டாரண்ட்லேயே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒன் பாட் ரெசிபிலாம் 15 to 20 minutes செஞ்சிடலாம். அதை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes, மொத்தமாக 1/2 hour நம்மளுக்கு வேலையே முடிஞ்சிடும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட பிளானு. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் ஃப்ரைடே வரைக்கும் இது தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் மீதி இருக்குது அதை வச்சு தான் மிச்ச பிளானு. இப்போயே வந்து நான் இன்னைக்கு மார்னிங் சண்டே மார்னிங், இப்போது சண்டேவே மார்னிங்கே எல்லாத்தையும் போய் காரில் வந்து நாங்கள் லோட் பண்ணிவிடுவோம். என்னென்ன ஐட்டம்ஸ் கொண்டு போகணும்னு, ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வந்து என்கிட்ட இப்போது நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். நாங்கள் மார்னிங் கிளம்பும் போது அப்படியே ஒரு பேக்ல எடுத்து வச்சுட்டு போக வேண்டியது. ஏன்னா நாளைக்கு மார்னிங் நான் எல்லாத்தையும் லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ட்ரெஸ்ஸு மற்ற க்ராசரிஸ் எல்லாத்திலும் நாளைக்கு காலையில் அதுக்கு ஒரு 1/2 hour அதுலேயே டயர்டாயிடுவோம். ஸோ நாங்கள் சண்டேவே எல்லாத்தையும் வந்து ட்ரங்க்ல வந்து லோட் பண்ணிவிடுவோம்.
கார்ல. ஏன்னா இப்படி பண்ணும்போது என்னோடது க்ளோஸ்ட் கராஜ், ஸோ எதுவும் மிஸ் ஆகலாம் சான்ஸ் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ஓப்பன் கராஜில் இருக்கீங்கன்னா அது சேஃபான்னு பார்த்துக்கோங்க. நான் க்ளோஸ் கராஜுன்றதுனால நான் வந்து இன்றைக்கே லோட் பண்ணிடுவேன். ஈவினிங்லாம் எனக்கு எந்த வேலையுமே கிடையாது, டோட்டலாக ஃப்ரீ தான். மார்னிங் எந்திரிச்சு நைட்டு இட்லி மட்டும் ஊற்றணும், அதோட முடிஞ்சிச்சு. மார்னிங் எந்திரிச்சு கிளம்பிட வேண்டியதுதான். இப்போ நான் எல்லாத்தையும் லோட் பண்ணிடுறதுனால இன்னொன்று என்ன அட்வான்டேஜ்னா வீடு கம்ப்ளீட்டாக காலியாகிடும். நான் வீடு கம்ப்ளீட்டாக இப்போ க்ளீன் பண்ணிட முடியும். வந்ததுக்கு அப்புறம் எனக்கு யூஸ் பண்றதுக்கு வீடு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இல்லைனா இதே இந்த அடசலோட நம்ம போட்டுட்டு போயிட்டோம்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற டயர்ல கிளீனும் பண்ண முடியாது. ஸோ வீடை கிளீன் பண்ற மாதிரியும் ஆயிடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்றதுக்கு மாவும் ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கே நம்ம எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட பிளானு. இந்த இது வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் எங்கே போகிறேன், என்னென்ன பார்க்குறோம் எல்லாமே பின்னாடி வ்ளாக்ஸ் ஆகும். தனியாக ஒரு வீடியோ எப்படி ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தனி வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.